மாநாடு திரைப்படத்தின் வெற்றி விழாவில் சிம்பு கலந்து கொள்ளாதது பேசு பொருளாக மாறியுள்ளது. வெங்கட் பிரபு இயக்கத்தில் சிலம்பரசன் எஸ் ஜே சூர்யா நடிப்பில் அண்மையில் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்ற மாநாடு திரைப்படத்தின் 25வது நாள் வெற்றி விழா சென்னையில் கொண்டாடப்பட்டது. வெற்றி விழாவில் பேசிய எஸ் ஜே சூர்யா படத்தின் மூலம் கிடைத்த வரவேற்பு குறித்து நிகழ்ச்சியுடன் பேசினார். நம்மளுடைய வாழ்க்கை இப்பதான் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு நல்ல உதாரணமா இருக்குது என்னன்னு பாத்தீங்கன்னா, சின்ன சின்ன குழந்தைங்க மீசு அந்த மாதிரி மயில வந்து மீசு எவ்வளவு தூரம் வரைஞ்சிக்கிட்டு அதுங்க பூரா அந்த வந்தா சுட்டா சத்தர இது பண்ணி மிமிக்ரி பண்ணி நிறைய டிக்டாக் பண்ணி நிறைய வீடியோஸ் பார்க்குறேன். அந்த குழந்தைங்களை பார்க்கும்போது சே இந்த ஸ்டேக்கு இன்னும் நல்லா பண்ணிருக்கலாமான்னு குழந்தைங்கிட்ட இருந்து நம்ம கத்துக்கிற அளவுக்கு குழந்தைங்க நடிக்கிறதுங்க எல்லாம் 4 வயசு 5 வயசு 6 வயசு. விழாவில் பேசிய நடிகர் விஜயின் தந்தையும் இயக்குனருமான எஸ் ஏ சந்திரசேகர் மாநாடு வெற்றி விழாவில் சிம்பு கலந்து கொள்ளாதது ஏன் என கேள்வி எழுப்பினார். மேலும் இதற்காக கடுமையான அதிருப்தியையும் எஸ் ஏ சந்திரசேகர் வெளிப்படுத்தினார். வெற்றி நாயகன் இந்த இடத்துல இல்லாதான் என்னன்னு எனக்கு புரியல. ஷூட்டிங் என்ன ஷூட்டிங் இருந்தாலும் வந்திருக்கணும் என்னமோ தெரியல. ஏன்னா இந்த படம் அவருக்கு ஒரு பெரிய திருப்பமுறை. இந்த சந்தோஷத்தை இங்க வந்து நம்மளோட அவர் கொண்டாடி இருக்கணும். கஷ்டமா இருக்கு. அந்த வெற்றி வந்த உடனே வந்து அப்படி எப்பவுமே அந்த படத்துல ஷூட்டிங்ல எப்படி இருந்தோமோ அதே மாதிரிதான் வெற்றிக்கு பிறகு இருக்கணும். அப்பதான் இன்னொரு வெற்றி கிடைக்கும். இதற்கு பதிலளிக்கும் வகையில் பேசிய படத்தின் தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி, தனக்கும் சிம்புவுக்கும் இடையே 1000 இருந்தாலும் இருவரும் சகோதரர்கள் என பேசி இந்த சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைத்தார். சிம்புக்கு எனக்கு 1000 முரண்பாடுகள் இருந்தா கூட நான் சிம்பு எங்கேயுமே விட்டு கொடுக்க மாட்டேன். தம்பி இப்படி சொல்லிட்டோம் கடைசி வரைக்கும் தம்பி, அவ்வளவுதான். அது முரண்பாடுன்றது எல்லாத்தையுமே வரும். முரண்பாடு இல்லாத வாழ்க்கையே கிடையாது. எல்லாத்தையும் எல்லாருக்கும் முரண்பாடு வரும், நம்ம அது கடந்து போயிடுவோம். அதுக்கப்புறம் ஒரு நாள் மீட் பண்ணும்போது நீங்கள் இடையில ஷூட்டிங் பண்ணல கூட நான் சிம்பு கூட பேசாமல் இருந்திருக்கேன், திரும்ப மீட் பண்ணும்போது கட்டி பிடிச்சிருவோம், அப்போ நான் சிம்புவை கட்டி பிடிச்சிருவேன். அது எங்களுக்குள்ளே இருந்தால அப்படி ஒரு கெமிஸ்ட்ரி பாமாச்சு. அது இறைவன் செயலாறுன்றதில்ல நிறைய பிரச்சனைகளை கடந்தோம். இருந்தாலும் எங்களுக்குள்ள அந்த நட்பு வந்து எங்கேயுமே இதாகுதான். மாநாடு திரைப்படம் வெளியாகி திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடி வரும் நிலையில் படத்தின் டிஜிட்டல் உரிமையை தன்னை கேட்காமல் விற்றுவிட்டதாக நீதிமன்றத்தை சிம்புவின் தந்தை டி ராஜேந்தர் நாடினார். இதன் காரணமாக தயாரிப்பாளர் தரப்பிற்கும் சிம்பு தரப்பிற்கும் மோதல் எழுந்ததாக பேசப்பட்டது. இந்நிலையில் மாநாடு படத்தின் வெற்றி விழாவில் கலந்து கொள்ளாதது இந்த தகவலை உறுதி செய்யும் வகையில் உள்ளதாக சினிமா வட்டாரத்தில் பேசப்படுகிறது. இந்த விவகாரத்தில் டி ராஜேந்தர் தரப்பு எந்த முகாந்திரமும் இல்லாமல் தயாரிப்பாளருக்கு நெருக்கடி கொடுப்பது அழகல்ல என்று பாரதி ராஜா உள்ளிட்ட முன்னணி திரையுலக பிரபலங்கள் ஏற்கனவே கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது. பல்வேறு விவகாரங்கள் தொடர்பாக கூ செயலி நாள்தோறும் மக்களின் கருத்துக்களை கேட்டு வருகிறது. அந்த வரிசையில்